2020க்கான பிசி கான்ஸ்டபிளுக்கு 10,978 வேகன்சி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக எஸ்எஸ் பப்ளிகேஷன் ரிலீஸ் பண்ண புக்கு ட்ரை பண்ணுங்கள். கிளியராக உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. 2019 மாத்திரம் நியூ செமஸ்டர் புக்கு 6வதுலேருந்து 10வது வரை உள்ள எல்லா சிலபஸும் டோட்டலாக உங்களுக்கு வந்து கவர் ஆயிருக்கு. இந்த புக்லேருந்து உங்களுக்கு வந்து எக்ஸாமில் கொஸ்டின் கேட்க போகிறாங்க. இந்த புக்கை நீங்கள் கிளியராக ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ண முடியும். இந்த புக்கை பொறுத்த டெஸ்ட் பேஜ் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு டெஸ்ட் பேஜுக்கு 80 கொஸ்டின் பேஸ் பண்ணி டோட்டலாக உங்களுக்கு 50 டெஸ்ட் பேஜ் இருக்குது. டெய்லி ஒரு டெஸ்ட் பேஜ் பேஸ் பண்ணி 50 நாள் அந்த புக்கை நீங்கள் ஃபுல்லாக கவர் பண்ண முடியும். இந்த புக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியல 8300806737 என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட வீட் அட்ரஸ் சென்ட் பண்ணிங்கனா ஹோம் டெலிவரி வந்து கேஷ் ஆன் டெலிவரி மூலமா செய்யப்படும். ஹே கைஸ், எஸ்பிஐன்னு சொல்லக்கூடிய ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து ஒரு சூப்பர் ஜாப் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரொபேஷனரி ஆஃபீஸர், ஓகேவா? ஸோ ஒரு சூப்பர் போஸ்டிங். இதுக்கப்புறம் தான் பார்த்திங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் மேனேஜர், அப்புறம் வந்து மேனேஜர், ஓகேவா? ஸோ இந்த லெவல்லேருந்து அடுத்த லெவல் தான் பார்த்திங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் மேனேஜர், மேனேஜர், ஓகேவா? ஸோ ப்ரொமோஷன் லெவலில் உங்களுக்கு வந்து சேலரி வந்து சூப்பராக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து ட்ரை பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. என்னன்றதை நம்ம வந்து கம்ப்ளீட்டாக பார்க்கலாம், ஓகேவா? ஸோ இந்த வேலைக்கு ஆன்லைன் அப்ளை பண்ணுறதுக்கு 14/11/2020 ஆன்லைன் அப்ளை பண்ணிவிட்டு இதே டேட்டுக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் ஃபீஸும் வந்து பே பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி ஆன்லைனில் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ஓகே? ஸோ உங்களுக்கு வந்து எக்ஸாம் பொறுத்தல வந்து ப்ரிமினரி இருக்கும், அப்புறம் வந்து மெயின்ஸ் இருக்கும், அப்புறம் வந்து இன்டர்வியூ இருக்கும். ப்ரிமினரி எக்ஸாமுக்கான ஹால் டிக்கெட் December 3rd week 2020 கொடுப்போம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து உங்களுக்கு வந்து மெயின்ஸ் இருக்கும், அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்டர்வியூ உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க, ஓகேவா? ஸோ தேர்ட் ஸ்டேஜாக வந்து இன்டர்வியூ இருக்கும். இன்டர்வியூ பார்த்திங்க அப்படின்னா அடுத்த வருஷம் February-March, ஓகேவா? ஸோ இதில் இருக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க 2021. அண்ட் ஃபைனலாக வந்து ரிசல்ட் வந்து மார்ச் லாஸ்ட் வீக்கில் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க 2021, ஓகேவா? ஸோ 2021 கொடுப்போம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. வேகன்சி மொத்தமாக வந்து ஒரு 2000 வேகன்சி டோட்டலாக இருக்குது. எஸ்சிக்கு பார்த்திங்கன்னா ஒரு 300 வேகன்சி, எஸ்டிக்கு ஒரு 150, ஓபிசிக்கு 540, இடபிள்யூஎஸ்க்கு பார்த்திங்கன்னா 200 இருக்குது, ஜென்ரல் கேட்டகரிக்கு 810 வேகன்சி கொடுத்துருக்காங்க, ஓகேவா? ஸோ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஏஜ் லிமிட் 1/4/2020 அந்த டேட்டு படி பார்த்திங்க அப்படின்னா எல்லா கேஷில் உள்ளவங்களும் 21 வயசு வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்பர் ஏஜ் லிமிட்டை பொறுத்தளவு யூஆருக்கு 30 கொடுத்துருக்காங்க, ஓகேவா? ஸோ எஸ்சி எஸ்டிக்கு வந்து 5 இயர் வந்து ஏஜில் வந்து ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஓபிசிக்கு 3 இயர் வந்து கொடுத்துருக்காங்க, ஓகேவா? ஸோ அடுத்து வந்து பிடபிள்யூ கேண்டிடாக இருந்தீங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு 15 இயர் இருக்குது, அப்புறம் ஓபிசிக்கு 13 இயர், ஜென்ரல் கேட்டகரிக்கு 10 இயர் வந்து கொடுத்துருக்காங்க, ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா எலிஜிபிலிட்டி கிரிட்டேரியா பொறுத்தளவு 31/12/2020, ஓகே? ஸோ இந்த டேட்டு, இந்த டேட்டுக்கு முன்னாடி நீங்கள் வந்து உங்களோட டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், ஓகே? ஸோ கிராஜுவேட் எனி டிகிரி, ஓகேவா? ஸோ ஏதோ ஒரு டிகிரி படித்தாலும் அப்ளை பண்ணிக்க முடியும், ஓகே? ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கான சேலரி உங்களுக்கு ஸ்டார்டிங்கே 27,620 கொடுப்பாங்க. ப்ரொமோஷன் லெவலில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு சேலரி வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம், ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாமினேஷனை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ப்ரிமினரி இருக்கும், அப்புறம் வந்து மெயின்ஸ் இருக்கும், ஓகேவா? ஸோ ப்ரிமினரியில் பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ், குவான்டிட்டி ஆப்டிடியூடு, ரீசனிங் ஆப்டிடியூ, ஓகேவா? ஸோ இதுலேருந்து ஒரு 100 கொஸ்டின், 100 மார்க், 1 ஹவர் எக்ஸாம் அப்படின்ற மாதிரி கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ சிலபஸ்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ப்ரிமினரி பார்த்திங்க அப்படின்னா வந்து 10 டைம்ஸ் வந்து வேகன்சி வந்து அப்ராக்சிமேட்டாக எடுக்கிறாங்க, ஓகேவா? ஸோ 10 டைம் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா வந்து 2000 × 10, ஓகேவா? ஸோ ஒரு 20,000 பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து மெயின்ஸ் எக்ஸாமுக்கு கொண்டு போவாங்க, ஓகேவா? ஸோ அங்கே மெயின்ஸ் எக்ஸாமில் சிலபஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட், ஓகேவா? பேங்கிங் அவேர்னஸ் இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வருது, வேறு ஒன்றும் கிடையாது. எக்கனாமிக்கலி, ஜென்ரல், அப்புறம் பேங்கிங் அவேர்னஸ் இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சிலபஸ் வருது, ஓகேவா? ஸோ இதில் வந்து 155 கொஸ்டின் இருக்கும், 200 மார்க்கு, 3 மணி நேரம் வந்து எக்ஸாம் நடக்கும் அப்படின்ற மாதிரி வந்து நீங்கள் மெயின் எக்ஸாமில் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மெயின்ஸுக்கு அடுத்து உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வைக்கிறாங்க, ஓகேவா? ஸோ கம்ப்யூட்டரில் உங்களுக்கு வந்து கொஸ்டின் வந்து வியூ ஆகும், ஓகே? ஸோ அது உங்களுக்கு தெரியும், 30 மினிட்ஸ் உங்களுக்கு வந்து நடக்கும், ஓகேவா? ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா 3 டைம் வந்து அப்ராக்சிமேட்டாக வேகன்சி எடுக்கிறாங்க, ஓகேவா? ஸோ மெயின்ஸில் பாஸ் பண்ணவங்க அடுத்து வந்து டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட் வருவாங்க. ஸோ இதில் வந்து 3 டைம் வேகன்சி எடுத்து இன்டர்வியூக்கு வந்து கூப்பிடுவாங்க, ஓகேவா? ஸோ இன்டர்வியூவில் பார்த்திங்க அப்படின்னா ஃபைனலாக அவங்க வந்து செலக்ஷன் பண்ணிப்பாங்க, ஓகே? ஹவு டு அப்ளை பார்க்குறப்ப நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்க முடியும். அதுக்கான வெப்சைட்லையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஓகேவா? ஸோ எஸ்பிஐயோட அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் banking.sbi/careers, ஓகேவா? ஸோ அப்ளை பண்ணிக்க முடியும். அதுக்கான லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அப்ளை பண்ணிட்டு ஃபீஸும் நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். ஜென்ரல் இன்ஃபர்மேஷனை பொறுத்தவரை பார்த்திங்க அப்படின்னா அப்ளை பண்ணி முடித்தவொன்னே PDF-ஆக நீங்கள் வந்து வச்சுக்க வேணாம், நீங்கள் வந்து ஒரு பிரிண்ட் எடுத்து ஒரு காப்பி வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி அவங்க வந்து கொடுத்துருக்காங்க, ஓகேவா? ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ எக்ஸாம் சிட்டியை பொறுத்தவரை பார்த்திங்க அப்படின்னா நம்ம சதர்ன் ரீஜியன் தமிழ்நாட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாம் சிட்டி ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து ப்ரிமிலரிக்கு சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு, மதுரை, நாகர்கோவில், சேலம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர், விருதுநகரில் நடக்குது. அண்ட் மெயின்ஸ் எக்ஸாம் சென்னை, மதுரை, திருநெல்வேலியில் நடக்குது அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க, ஓகேவா?
ஸோ இதான் வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுக்குற டீட்டெயில் எல்லாமே நம்ம வந்து பார்த்து முடிச்சாச்சு. வேறு எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்தால் வந்து சொல்லுங்கள். ஸோ திரும்பியும் சொல்கிறேன், ஆன்லைன் அப்ளை பண்ணுறதுக்கு 14/11/2020 4/12/2020 ஓகேவா? ஸோ இதுக்குள்ளே நீங்கள் ஆன்லைன் அப்ளை பண்ணிவிட்டு ஃபீஸும் வந்து நீங்கள் வந்து பே பண்ணிக்கோங்க. ஏதோ ஒரு டிகிரி படித்தா அப்ளை பண்ணிக்கலாம், ஏஜ் லிமிட்டை பார்த்துக்கோங்க ஓகேவா? ஸோ ஏஜ் லிமிட் எல்லா கேஸ்ட்டுமே மினிமம் வந்து 21 வயசு வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும் ஓகேவா? ஸோ அதுக்கு 18 வயசுலாம் அப்ளை பண்ண முடியாது, 21 வயசு கம்ப்ளீட் ஆனால் அப்ளை பண்ண முடியும் அப்படின்றத அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க.